வெளிநாட்டினர் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி முடிவெடுத்தாலும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் கடின உழைப்பதில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் பழைய கட்டிடத்தில் கூடிய நிலையில் அதன் பெருமைகள் குறித்து மக்களவையில் பிரதமர் பேசினார். சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி G20 உச்சி மாநாட்டை நடத்தி முடித்து மொத்த இந்தியர்களுக்கும் பெருமை அளிப்பதாக கூறினார். வெளிநாட்டினர் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்ட முடிவெடுத்தாலும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் கடின உழைப்பு இந்த கட்டிடத்தில் உள்ளது என்றார். நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது நடைபெற்ற தாக்குதலை ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று விமர்சித்த மோடி வங்கதேச விடுதலை மற்றும் எமர்ஜென்சி காலத்தை பற்றியும் பேசினார். முன்னாள் பிரதமர்கள் நேரு, வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு சட்டம் 370 ரத்து செய்ததையும் GST அறிமுகப்படுத்தப்பட்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார். பழைய நினைவுகளுடன் புதிய உற்சாகத்துடனும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு செல்வோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். குஜராத்தில் பெய்த கனமழை அம்மாநிலத்தையே புரட்டி போட்டுள்ளது. கனமழை காரணமாக குஜராத்தில் உள்ள பிரதான அணைகளில் இருந்து அதிகளவு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. குஜராத்தின் தெற்கு மற்றும் மத்திய பகுதியில் உள்ள 5 மாவட்டங்கள் வெள்ளத்தின் பிடியில் சிக்கின. திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அகமதாபாத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. பாரூஷ் நகரில் பெருக்கெடுத்த மழை நீரால் பல வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நர்மதா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சர்தார் சரோவர் அணை நிரம்பிய நிலையில் 23 மதகுகளில் இருந்தும் நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோன்று தப்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உகை அணையிலிருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தகோத்தில் உள்ள மச்சநல்லா அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் கல்தேஷ்வர் பாலம் மூழ்கியது.